ஆரி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோன்னு தோட்டத்தில் தான் இருக்கோம். ஸோ பார்த்தீங்களா, மாமரம் பெரிய மரம் 1, 2, 3, 4, 5, 6 ஃபுல்லாக நிற்குது. ஸோ அந்த மாமரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த சத்தம், அந்த காற்றோட சத்தத்தை கேளுங்க, எவ்வளோ அருமையாக இருக்குது. கேட்கும் நம்புகிறேன். இந்த இடத்துல வந்து நிற்கும்போது இந்த சத்தத்தை கேட்டே பயந்து என் பையன் அழுதுட்டு ஓடிட்டான், அங்கே வரமாட்டேன்னு. அவ்வளோ பயங்கரமாக அந்த சத்தம் இருக்கு. அப்படி மற்ற எல்லா இடங்களுமே வந்து வெட்ட வழியாக தான் இருக்கும், கொஞ்சம் அமைதியாக இருக்குது. பட் இந்த இடம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த சலசலப்பு சத்தம்னு சொல்லுவோம், காற்றோட சலசலப்பு, அது செமையாக இருக்குது, கேட்கவே ரம்யமாக இருக்குது. பார்த்திங்களா, ஃபுல்லாக கீழே வந்து நிழலே இல்லை, வெயிலே படலை பாருங்கள், ஃபுல்லாகவே நிழல் தான். ஸோ அப்படியே மூடாக்குன்னு சொல்லுவோம், அந்த இலைகளை வந்து அப்படியே விழுந்து மக்க வச்சு அப்படியே பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாகவே இருக்குது, தென்னங்கன்று நாற்று பாயிருக்கு, சரியா. ஸோ அந்த காற்றோட சலசலப்பை பார்த்தீங்கன்னா கேட்கவே அருமையாக இருக்குது. இதெல்லாம் சிட்டியில் இருக்கும்போது பார்க்க கிடைக்க, இந்த மாதிரி வில்லேஜுக்கு வந்தால் பண்ணுற முடியும், நம்ம ஊருக்கு வந்தால் தான் நமக்கு. ஸோ லைக் சிட்டியில் எங்கேயாவது காட்டுக்குள்ளே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ட்ரெக்கிங்லாம் போகும்போது சொல்லுவோம், இந்த காட்டுக்குள்ளே ஓடி நுழைஞ்சு போயிட்டு வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் இந்த மரத்துக்கு கீழே வரும்போது. ஸோ மரங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப வயசான மரங்கள்லாம் கிடையாது, எல்லாமே கொஞ்சம் ஒரு 10 வருஷம் கூட ஆயிருக்கா இதெல்லாம். பட் இருந்தாலும் அதோட டென்சிட்டி அப்படிங்கிறது சும்மா கொலை அடித்து சும்மா கம்மு கம்முன்னு கிடைக்குது. ஸோ அந்த ரெண்டு பழைய மரம் இப்படி இருக்குதுங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தென்னை மரத்துக்கு தண்ணி போகிற பாதை இருக்கலாம், ஒரு பங்குலேருந்து அடுத்த பங்குக்கு தண்ணி போகிற கால். ஸோ அந்த கால் சைடு மட்டும் இந்த மாதிரி மரங்கள் வச்சு விட்ருக்குது. எந்த அளவுக்கு சத்தம் கேட்டுச்சுன்னு தெரில, ஸோ இனிமேல் நம்புவோம் கேட்டிருக்கணும், என்ஜாய். இதுபோல் நிறைய அப்டேட்ஸ் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ ஆரி மீடியா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகே. ஸோ அந்த பாரஸ் நம்ம வெளியிருந்து பார்ப்போமா. ஸோ இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எப்படியும் ஷார்ட்ஸில் வரும்னு நினைக்கிறது. கொக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ குக்குன்னு. கப்பக்கிழங்கு மீன்ஸ் மரவள்ளி கிழங்கு, தெரியுது. அந்த ஒரு இடம் மட்டும் அப்படியே இதாக இருக்கும், மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா விட்டாவளி தோட்டம் தான்.